லட்சுமி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லட்சுமியே ஆதி லட்சுமி. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தான லக்ஷ்மி என்று பெயர் வந்தது. விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. ஜய ஜய துர்கதி நாசினி காமினி சர்வ பர பிரத சாஸ்திரமயே ரத கஜ துரக பதாதி சமாவிருத பரிஜன தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை. Thank you.
இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் மாதம் வியாழக்கிழமை ஜெய வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஷஃபான் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி ஃபௌசிய மன்வாதி திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் மதுரை ஸ்ரீ கூடலழகர் இத்தலங்களில் ரதோத்சவம் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி சூர்ணோத்சவம் சிறிய நகசு நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை மாலை 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை இன்று பௌர்ணமி ஃபௌசிய மன்வாதி சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீர்யா போற்றி வினைகள் களைவாய் எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு இதமுறவாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்தாழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய் சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கினிய ரம்யா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்மாய் வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். ஆன்மீக அருளமுதம் என்ற மிக அருமையான தலைப்பில் புலர்காலை நேரங்களில் இனிய கருத்து செறிவுடைய மானுடத்தை மேலெடுத்துச் செல்கிற நம்மை செம்மைப்படுத்துகிற மிகச்சிறந்த ஆன்மீக நூல்களிலிருந்து இனிய பாடல்களை தக்க அறிஞர்கள் மூலமாக உங்கள் செவிகள் வாயாக நெஞ்சக்களத்திற்கு கொண்டு வருகிற மிகப்பெரிய தொண்டை பன்னாட்களாக புதுயுகம் நிகழ்த்தி வருவதை பெருமக்களே நீங்கள் அறிவீர்கள். அந்த அற்புதமான தொடரில் தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிற திருமூல நாயனாருடைய திருமந்திரத்திலிருந்து இன்னும் ஒரு அழகான பாடலை உங்களுக்கு இன்றைக்கு காலை நேரத்திலே விருந்து படைப்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். செல்வம் நிலையாது என்பதை பற்றி நான் வரிசையாக சில நாட்களாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒரு அழகான
கவிதை நாலடியார் என்று சொல்லப்படுவதாகிய நூலிலே காணப்படுகிற கவிதை. நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிற பாட்டோடு மிக நெருக்கமான தொடர்புடைய அந்த கவிதை இந்த திருமந்திரம் பிறப்பதற்கு கூட முன்னர் காலத்திலே தோன்றியது என்று சொல்வார்கள். திருக்குறளோடு ஒப்பவைத்து நோக்கத்தக்க தன்மையுடையது. நாலடியார் என்று சமண முனிவர்களாலே பாடப்பட்டது. நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்று நம் நாட்டிலே ஒரு பழமொழி கூட நிலவுவதை பெருமக்களே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இரண்டு அருமையான ஊர் சந்தித்து கொள்ளுகிற இடத்தில் அந்த ஊரிலிருந்து கோயில் நோக்கி செல்லுகிற ஒரு சாலை. அந்த சாலையின் ஒரு பக்கத்திலே மிகப்பெரியதாகிய மாளிகை வீடு, பல அடுக்குகள் கொண்டிருக்கிற மாளிகை வீடு. நேரடியாக அந்த வீட்டுக்கு எதிரில் பல ஏழைகள் வந்து படுத்து உறங்குவதற்கு காரணமான ஒரு சத்திரம் இருக்கிறது. ஒரு கதை போல அதை நாலடியாரில் சமண முனிவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சத்திரத்தில் படுத்திருந்த இரண்டு பிச்சைக்காரர்கள் புலர்காலை நேரத்தில் எழுந்துகிறார்கள். ஒருவன் குளிப்பதற்கு புறப்படுகிறான். இன்னொருவன் எதிர் வீட்டை அண்ணாந்து பார்த்துவிட்டு கையில் பிச்சை எடுப்பதற்காக வைத்திருந்த பாத்திரத்தை எடுத்து திருப்பி அதனுடைய பின்பக்கத்தில் தன்னுடைய கையால் அடித்து ஓசை எழுப்பி தாளம் போட்டு ஒரு ஆனந்த கூத்து ஆடினானாம். பக்கத்தில் இருக்கிற அவனோடு கூட சென்று பிச்சை எடுக்கிற அந்த ஏழை கேட்டான், என்னடா இது, காலை நேரத்தில் இவ்வளவு மகிழ்ச்சியாக தாளம் தட்டி கொண்டு கூத்தாடுகிறாயே, என்ன உனக்கு இன்றைக்கு கிடைத்து விட்டது என்று கேட்டதும் எதிர் வீட்டை காட்டி அந்த மிகப்பெரிய மாடி வீட்டை காட்டி அங்கே அந்த மிகப்பெரியதாகிய மாடி வீட்டினுடைய முதல் மாடியில் அங்கே இருக்கிற நிலாமுற்றத்தில் நடந்து கொண்டிருந்த வீட்டுக்கு சொந்தக்காரனை காட்டி கீழே இருக்கிற பொருள்களையெல்லாம் சுட்டி காட்டிவிட்டு, அடே, இன்று முதல் இந்த வீட்டில் இருக்கிற செல்வம் பொருள்கள் அத்தனையும் எனக்கு சொந்தமாகிவிட்டது என்றானாம். இவன் சிரித்து கொண்டு, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ, அதோ இருக்கிற அந்த பணக்காரனுக்கு அல்லவா அந்த வீடும் செல்வமும் சொந்தம் என்று. உடனே இவன் திருப்பி கேட்டான், ஒருவனுக்கு ஒரு பொருள் சொந்தமாக இருந்தால் அந்த பொருளின் மேல் அவனுக்கு ரெண்டு உரிமைகள் இருக்கணும், என்ன, ஒன்று அவன் அதை அனுபவிக்கணும், இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம சம்பாதிக்கிறோம், நன்றாக சாப்பிட்டு அனுபவிக்கிறோம், மற்றவர்களுக்கு அண்ணன் தங்கைகளுக்கு நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். ஒரு செல்வத்தின் பயன் ஒன்று துய்த்தல் இல்லது வழங்குதல். எதிர் வீட்டில் இருக்கிறானே இவன் செல்வத்தை வைத்திருக்கிறான், என்றைக்காவது ஒரு காலனா காசெடுத்து ஒரு பொருள் வாங்கி உண்டிருப்பானா, கருமி உண்ணமாட்டான், தானும் துய்ப்பதில்லை. நம்மை போல் யாராவது போய் கை நீட்டி கேட்டால் கொடுத்தானா, கொடுப்பதும் இல்லை. ஆனால் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான், என்னுடையது என்னுடையது என்று அந்த சொத்தை சொல்லுகிறான். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன், சொத்தை தன்னுடையதாக வைத்து கொண்டு தானும் துய்க்க மாட்டான், கொடுக்கவும் மாட்டான், என்னுடையது என்னுடையது என்று அவன் சொல்லுகிறான். இப்பொழுது நானும் அதைத்தான் சொல்கிறேன், அந்த சொத்தை என்னாலும் துய்க்க முடியாது, நானும் எவனுக்கும் கொடுக்க முடியாது, ஏன் அவனைப் போல் நானும் அந்த சொத்து என்னுடையது என்னுடையது என்று சொல்லக்கூடாது என்று ஒரு தர்க்க வாதத்தை அற்புதமாக அந்த நாலடிப்பாட்டு எனது எனது என்றிருக்கும் ஏழை பொருளை எனது எனது என்றிருப்பன் யானும் தனதாயின் தானும் அதனை வழங்கான் பயன் துவான் யானும் அதனை அது என்று அந்த பாட்டின் கருத்தை பிழிந்தெடுத்தது போல் வருகிறது. தனது சாயை தனக்கு உதவாதது கண்டு நீ நடந்து போகிறாய், உனக்கு பின்னே ஒரு நிழல் வருகிறது. காலையில் 11 மணிக்கு கிழக்கு நோக்கி போகிறாய், பின்னே ஒரு நிழல் வருகிறது. வெயில் தாங்க முடியவில்லையேன்னு எங்கேயாவது மரம் தேடி ஓடுகிறாயே தவிர உன்னிடமிருந்து ஒரு நிழல் தோன்றுகிறதே, அந்த நிழலில் போய் உன்னால் இளைப்பார முடியுமா, அது எப்படி முடியும் என்று அவன் கேட்டானாம். அப்படித்தானடா, உன்னுடைய நிழல் உனக்கு இளைப்பார உதவாதது போல் உன்னுடைய செல்வம் உனக்கு ஒரு காலத்திலும் பயன்படப் போவதில்லை. உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பெண்டுகள், உன்னுடைய சுற்றத்தார், உலகத்தார் இன்னும் தீயவர்கள்தான் அந்த சொத்தை அனுபவிப்பார்களே தவிர அந்த சொத்தை நீ அனுபவிக்க முடியாது என்பதை எத்தனை காட்சிகளில் நீ கண்டிருக்கிறாய். தனது சாயை, சாயை என்கிற சொல்லுக்கு நிழல்னு பொருள். என்னுடைய நிழல் எனக்கு போய் தங்கி ஓய்வெடுப்பதற்கு உபயோகப்படாது, வேண்டுமானால் அடுத்தவன் என்னுடைய நிழலிலே வந்து நின்று கொள்ள முடியும். என்னது தன்னது சாயை தனக்கு உதவாதது கண்டு
என்னது மாடு என்று இருப்பர்கள், மாடு என்றால் செல்வம், இந்த சொத்து என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் ஏழைகள். அவர்களெல்லாம் செல்வம் பெற்றிருந்தாலும் ஒன்றும் இல்லாதவர்கள். ஏனென்றால் தன்னுடைய நிழலே தனக்கு உதவாத போது தன் செல்வம் தனக்கு உதவாது என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லையே. உன் உடல் போம் உயிர் ஒக்க பிறந்தது, உன்னுடைய உடலும் உயிரும் ஒரு நேரத்தின் கண்ணே பிறந்தது. உன் உடல் போம் உயிர் ஒக்க பிறந்தது, உன்னுடைய உடல் போகும் எப்பொழுது, உயிர் போகிற நேரத்தில். எனவே உயிர் போகிற நேரத்தில் உடலும் சேர்ந்து போய்விடும். எனவே உயிர் போனதற்கு பிறகு நீ சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை யார் அனுபவிக்கப் போகிறார்கள்? ஒருவரும் இல்லை. எனவே உடலோடு உயிர் சேர்ந்திருக்கிற நேரத்திலேயே நீ சேர்த்த செல்வத்தை, செல்வம் நிலையாது, இருக்கிற காலத்தில் அது நமக்கு பின்னே பயன்படும் என்று வைத்து கொண்டால் உன்னிடல் உனக்கு உதவாதது போல் உன் செல்வம் உனக்கு பயன்படப் போவதில்லை. இறந்து அவனை தூக்கி கொண்டு போய் சிதையில் வைத்து எரிக்கிற நேரத்தில் கூட எல்லாவற்றையும் எடுத்து கொண்டுதான் வைக்கிறார்கள் என்பது உனக்கு தெரிந்திருந்தால் செல்வம் நிலைபேறுடையதென்று கருதி நீ எப்பொழுதும் அதன் கண்ணே நாட்டம் செலுத்தாது. என்னது கண்ணது காண் ஒளி கண்டுகொள்ளீரே, கண்ணால் கண்ட இந்த காட்சியை உண்மையென்று தெளிந்து செல்வம் நிறைந்திருக்கிற காலத்தில் அது நமக்கு பயன்படாது, மற்றவர்களுக்கு வழங்கி வாழ்வோம் என்கிற எண்ணத்தை உன்னுடையது ஆக்கிக் கொள்வாயானால் நீ பிறந்த பிறப்பின் பொருள் உலகத்தாருக்கு ஒளியூட்டப்படும் என்கிற உண்மையை சொல்லிக்காட்டிய அற்புதமான திருமூலருடைய திருமந்திரத்தை உங்களுக்கு புலர்காலையில் விருந்து படைத்து இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை உங்களை வணங்கி வாழ்த்தி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.